ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது ஒரு பக்கம் அடிச்சா பரவாயில்ல, எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அடிச்சா கண்டிப்பா இந்தியாவால எதுவுமே பண்ண முடியாது. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போதைக்கு கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாத்தியப்பனா ஒரு பேரழிவு ஏற்படுத்திருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பீப்புள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னப்ப இப்போதைக்கு ஒரு நியூ சைக்ளோன் சைக்ளோன் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு டவுத்தே அப்படி ஒரு சைக்ளோன் அரபிக்கடலில் உருவாயிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பகுதி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, அதையும் தாண்டி குஜராத். இது வந்து குஜராத்தில் தான் கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி உருவான இந்த ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறது 18ஆம் தேதி குஜராத்தில் கரையை கடக்கும். அது கரையை கடக்கும் போது அதனோட வேகம் அப்படிங்கிறது 1010 கிலோமீட்டர் அதாவது பர் ஹவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன ரீசன், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவில் சைக்ளோன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, சைக்ளோன் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக வரத்துக்கான காரணம் என்ன ஆகும்னா குளோபல் வார்மிங் தான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு தான் வந்து அதுக்கு வந்து சேரும். இயற்கை அது சமநிலை பண்ணுறதுக்கு அது என்ன வேணாலுமே செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் இயற்கைக்கு நம்ம ஒத்து போகல அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்தும். அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த மாதிரி ஒரு டவுத்தே போய் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அரபிக்கடலில் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதையும் தாண்டி கேரளா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் அந்த அரபிக் கடலோட இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதிகளில் மட்டும் அதிகமாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போதைக்கு கேரளாவில் இந்த புயலோட ஒரு வேகம் அப்படிங்கிறது ஒரு 220 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கும். அதே போல் இது வந்து ஃபைனலாக வந்து 18ஆம் தேதி குஜராத்தில் கரையை கடக்கும் போது இதனோட வேகம் அப்படிங்கிறது 1010 கிலோமீட்டர் வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சைக்ளோன் அப்படிங்கிறது உருவாவதுக்கான ஒரு மெயின் காரணம் அப்படிங்கிறது குளோபல் வார்மிங். இப்போ குளோபல் வார்மிங்னால புயல் உருவாகிறது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சைக்ளோன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடலில் தான் உருவாகும். அது அரபிக் கடலோ அல்லது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்தியன் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், இதில் எது எதில் வேணாலுமே உருவாகலாம். அதே போல் இந்த மாதிரி இப்போ கடலில் இருக்கக்கூடிய அப்படின்னா நீர், காற்று இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்பம் அடைஞ்சு மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது அந்த இடத்த என்ன பண்ண அப்படின்னா வெற்றிடம் அப்படிங்கிறது உருவாகும். அந்த வெற்றிடத்தை என்ன பண்ண அப்படின்னா இயற்கை சமநிலை பண்ணுறதுக்காக சமநிலை பண்ண முயற்சி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு காற்றை தன்னை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். அப்படி இழுக்கும் போது தான் அந்த இடத்த பார்த்தி அப்படின்னா காற்றோட வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே சமயத்தில் இந்த ஆவியை மேலே போணுச்சு பார்த்திடலாம் அந்த நீர் எல்லாமே, அது பார்த்தீங்கன்னா மழையை பெய்ய ஆரம்பிக்கும். இது ரெண்டும் செய்யும் போது தான், இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்த அதாவது வர ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் அது அப்போனா சூறாவளியோடு சேர்ந்து ஒரு மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், காற்று அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அடிக்கும். இனியும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்புறம் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. அதே போல் நம்ம தமிழ்நாடும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டவுத்தே போயில எப்படியாவது அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்காக அதுக்குமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பாதிப்பானது அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா அப்படியே கர்நாடகா, அதையும் தாண்டி கேரளா, இந்த தாண்டி அப்படியே போயிட்டு குஜராத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கோயம்புத்தூர், அந்த கன்னியாகுமரிலாம் இருக்கு பார்த்தலாம், அந்த ஒரு பகுதிகள் மட்டும்தான் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையுமே சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த டவுத்தே புயலை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்வீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.